நாகை கடலூர் மாவட்டத்தில் 45 கிராமங்களை அப்புறப்படுத்தி 57,000 நஞ்சை நிலத்தில் மத்திய மாநில அரசு இணைந்து பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை அமைப்போம் என அதை உறுதியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்துவோம் என பழைய பாளையத்தில் கூடி இந்த மக்கள் கருத்து கேட்கின்ற நிகழ்ச்சிக்கு வருகிறது. எனக்கு முன்பு பேசி அமர்ந்த கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் தம்பி பழனிசாமி அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தோ தனராசம் தங்க ஐயாசாமி அவர்களே, ஆமா முத்துக்குமார் அவர்களே, லண்டன் அன்பழகன் ராஜ்குமார் அவர்களே, பசுமை கழகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்களே, குத்தாலம் கணேசன் அவர்களே, பாலகண்டாயம் மற்றும் இங்கே பகிர் வந்திருக்கின்ற எம்ஆர்ஜே முத்துக்குமார், பாலகண்டாயம் தம்பி செல்வமணி, சிவபாலன் குமார், ஜெயராமன் அவர்கள், குத்தாலம் பிமல் கணேசன், பாஸ்கரன், அமிர்தராஜ், ரமேஷ், சந்திரசேகரன், தியாகராஜன், விஎம்எஸ் மற்றும் இங்கே பயிரிழக்கின்ற சாகர் அவர்களே, நாசர் அவர்களே, அபித் வாலி அவர்களே, காசிநாதன், சோடா சேகர், சேகர் குணசேகர், தங்கமணி, சந்திரசேகரன், ராமமூர்த்தி, தர்கா, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து இயக்கங்கள் சார்பில் வரையறுத்திருக்கின்ற நிர்வாகிகளே, இங்கே பழைய பாளையம் மற்றும் மாதானம் பகுதியில் இந்த மக்கள் கருத்து கேட்கின்ற நிகழ்ச்சி வரையறுத்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபாரிகளே, எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே உறுதியோடு நம்பிக்கையோடு இந்த திட்டத்தை நிறுத்தியே தீருவோம் என்று உறுதி எடுத்து இருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, உயிரின் மேலான அன்பு பார்க்காத சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கம். இந்த திட்டத்தை பற்றி எனக்கு முன்பு பல முறை பல பேர் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட திட்டம், இந்த திட்டம் வந்தா என்ன நடக்கும், உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன. மத்திய மாநில அரசு கண்மூடித்தனமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 45 கிராமங்கள், 57,000 ஏக்கர் இங்க இருக்கின்ற அத்துணை பேரும் அப்புறப்படுத்தி நீங்க இங்கிருந்து உங்களை அப்புறப்படுத்த நீங்க எங்க போவீங்க? போறது இடம் இல்லை, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இது நம்ம பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து இந்த மண்ணில விவசாயம் பண்ணிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கோவில் கட்டி இருக்கிறோம், வீடு இருக்கு. இவங்க திடீர்னு இங்க இருந்து போடுங்க, நாங்க ஒரு ஃபேக்டரி கட்டணும் அப்படி சொன்னா நம்ம போடுவோமா என்ன? உங்களை போக விட மாட்டேன். ஐயா
நமக்கு வளர்ச்சி வேணும். நமக்கு வளர்ச்சினா நமக்கு தொழிற்சாலை வேணும், வேலை வேணும், வாழ்வாதாரம் வேணும், பொருளாதாரம் முன்னேறணும் எல்லாம். ஆனா நம்முடைய வாழ்வாதாரத்தை அழித்து இந்த தொழிற்சாலை நமக்கு வேண்டாம். விவசாயத்தை அழித்து இந்த தொழிற்சாலைகள் நமக்கு வேண்டாம். நம்முடைய சுற்றுச்சூழலை அழித்து இந்த தொழிற்சாலைகள் உறுதியா வேண்டாம். நான் உலகம் முழுவதும் நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த நாட்டில் இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு என்னென்ன அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தொழிற்சாலை எங்கேயோ ஐரோப்பிய நாடு இல்ல அமெரிக்கா நாடு வளர்ந்த நாட்டில் உள்ள ஒரே ஒரு தொழிற்சாலையோட இங்க தொடங்க முடியாது. விரட்டி அடிச்சுடுவாங்க இந்த தொழிற்சாலை அங்க தொடங்கினா. ஏன்னா அங்க மக்கள் விழித்து இருக்கின்றார்கள். ஏன்னா நம்முடைய சுற்றுச்சூழல்னா என்ன? சுற்றுச்சூழல்னா நம்ம குடிக்கிற நீர், நாம் இருக்கின்ற நிலம், நாம் சுவாசிக்கின்ற காற்று, இது மூணுதான் சுற்றுச்சூழல். இந்த மூணுமே இந்த திட்டம் வந்தா பாதிக்கும், மூணுமே போயிடும். இதெல்லாம் டெல்டா பகுதி, காவிரி பாசன பகுதி. இந்த பகுதியில போயிட்டு இந்த மண்டலத்தை யாராவது கொண்டு வருவாங்க? பைத்தியக்காரன்தான் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் இந்த இல்லாதவன் தான் கொண்டு வருவான் அந்த பகுதியில். இந்தியா முழுவதும் ஆறு மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை முதல்ல திட்டமிட்டிருந்தாங்க. எப்படியா கொண்டு வரணும்? கேரளா என்ன சொல்லிட்டான், இங்க வந்தா எங்க மக்கள் எதிர்ப்பாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நிலம் கிடையாது, கேரளா எங்களுக்கு திட்டம் வேணான்னு சொல்லிட்டாங்க. மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் தெரியல, அந்த மேற்கு வங்கம் பகுதியில நந்தி கிராம பகுதியில அங்க 10,000 ஏக்கர் தான், இங்க 56,000 ஏக்கர் திட்டம். அங்க நந்தி கிராமில 10,000 ஏக்கர் எடுப்போம், இந்த திட்டத்துக்கு எடுப்போம்னு சொன்னாங்க. அங்க ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் கூட்டினாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சுது. ஆனா அதுல என்னன்னா கிட்ட 14 பேர் உயிரிழந்தாங்க. போலீஸ் எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்தது. அதனால என்ன நடந்தது அங்க, இந்த பிரச்சனால அங்க ஆட்சி மாற்றம் நடந்தது. மம்தா பானர்ஜி இதனால போராடி ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த பட்டம் மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து என்ன போட்டாங்க, இந்த திட்டத்தை நான் ரத்து பண்றேன்னு முதல் கையெழுத்து போட்டாங்க. அது மேற்கு வங்கத்துல ஒரிசாவில், ஒரிசாவில இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு அங்க திட்டமிட்டாங்க. ஹால்டியா பக்கத்துல, பாரதீப் பக்கத்துல, மேற்கு வங்கத்துல தான் ஹால்டியா. இங்க பாரதீப் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லி மக்கள் எழுத்து அங்க வேண்டாம். ஆந்திரா அங்கே மக்கள் போராடினாங்க, வேண்டாம். குஜராத்ல அங்க மோடி அவர் ஊர் சொந்த ஊர், அதனால வழியில அங்க ஏதோ சின்ன லெவல்ல இருக்கு. இங்க 57,000 ஏக்கர், 45 கிராமம், இதெல்லாம் சாதாரண திட்டம் கிடையாது. இதெல்லாம் கெடுக்கிற அழிக்கின்ற விஷம், விஷம். இந்த மண்ணெல்லாம் விஷமாயிடும், தண்ணி எல்லாம் விஷமாயிடும். இவன் என்ன பண்ணுவான், 50 வருஷமா இங்க திட்டத்தை போட்டுட்டு அவன் மூடிட்டு போயிட போறான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, பாலைவனமா ஆயிரம். சிப்காட், கடலூர் சிப்காட் போயிருக்கீங்களா, பாத்துருக்கீங்களா? சென்னை போனோம்னா பாண்டிச்சேரி போனா அந்த வழியா தான் போனோம். இப்ப நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ரோட்ல போனா என்ன நடக்கும், மூக்க புடிச்சிருந்தாலும் போனோம், தூக்கத்துல போயிருந்தோம், நாத்து அடிச்சுன்னா ஓஹோ சிப்காட் வந்துருச்சுல, தெரிஞ்சிடும். இருட்டுல போனா கூட தெரிஞ்சிடும் சிப்காட் ஏன்னா அவ்வளவு நாத்தம். அந்த சிப்காட் மொத்தம் எத்தனை ஏக்கர் தெரியுமா, வெறும் 600 ஏக்கர் தான், வெறும் 600 ஏக்கர். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த 600 ஏக்கர்ல அவ்வளவு தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வந்துட்டு அங்க சுற்றுச்சூழல் எல்லாமே போயிடுச்சு, நீர், நிலம், காற்று மூணுமே போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஆய்வு பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சிற்காட்டுல மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார். மனுஷன் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப லட்சக்கணக்கான மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதுதான் சுவாசிச்சு இருக்காங்க, அது இந்த தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்காங்க. அது தண்ணியில எல்லாமே தண்ணி குடிச்சு என்ன ஆகுதுன்னா, நச்சு பொருள் இருக்கு தண்ணியில, டைஆக்சின் ஒண்ணு இருக்கு. இந்த டைஆக்சின் அந்த தண்ணியில கலந்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, புற்றுநோய் வரும், சுவாச பிரச்சனைகள் வரும், ஆஸ்மா வரும், இருதய பிரச்சனை எல்லாம் வரும். மக்கள் வந்துட்டு தான் இருக்கு அங்க. அதனால வேற எங்கேயும் போவாங்க, எங்க போவாங்க, அவங்க இடம் இல்ல, அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வெறும் 600 ஏக்கர், இது 47,000 ஏக்கர்.
அதை விட 100 மடங்கு அதிகமா வரப்போகுது. 100 மடங்கு பெரிய பிரச்சனை, 100 மடங்கு அதிகம். இது வந்து ஏதோ மண்ணு பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு மீனவரும் இங்க வாழ முடியாது. கடல்ல சுத்தமா அழிஞ்சிடும் கடல்ல, ஏன்னா அவ்வளவு கழிவு இதுல இருந்து போகுது. அவ்வளவு பெரிய பெரிய தொழிற்சாலையோட கழிவு எல்லாம், இதுல ஒரு தொழிற்சாலை மட்டும் இல்ல, இதுல பல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பெரிய தொழிற்சாலைகள் வரப்போகுது. கச்சா எண்ணெய் என்ன தொழிற்சாலைன்னா, இங்க அடிப்படையில் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, நாகார்ஜுனா கம்பெனி இருக்கு. நாகார்ஜுனா கம்பெனி தலைமையில தான் இந்த மண்டலத்தை வைக்க அமைக்க போறாங்களாம். பெட்ரோலியம் கெமிக்கல் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன், பிசிபிஐஆர் சொல்லிருந்தது. இத அந்த நாகார்ஜுனா கம்பெனிக்காகவே தொடங்கப்பட்ட திட்டம் இருக்கு. நாகார்ஜுனா கம்பெனினா என்ன கம்பெனி, என்ன கம்பெனி, ஆந்திராவில் ஒரு கம்பெனி. இதுல என்ன நாகார்ஜுனாக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்னன்னா, இது எப்ப தெரியுமா தொடங்கினாங்கம்மா இந்த திட்டத்தை, யாராவது சொல்ல முடியுமா? யார் ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? அவங்க கேட்கிறேன், என் தம்பிங்களும் கௌரவமா இருக்கீங்க, நீங்க அமைதியா இருக்க, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. தெரியாம எலெக்ஷன் வந்ததுல இப்படி எப்படி வாங்கிக்கிங்க, 300 அப்படி எல்லாம் போய்கிட்டு டக்குன்னு போட்டு பிடிச்சி போயிடுறாங்க, தெரியாம இருக்கிறாங்க. திமுக திமுக கொண்டு வந்த இந்த திட்டம், இந்த திட்டம் மட்டும் திமுக கொண்டு வரல, எரியுது பாருங்க போக ஓஎன்ஜிசி, அந்த திட்டமும் திமுக கொண்டு வந்த திட்டம் தான். இந்த திட்டமும் பெட்ரோ கெமிக்கல் பார்க் திட்டமும் திமுக கொண்டு வந்த திட்டம் தான். நெடுவாசல் திட்டமும் திமுக கொண்டு வந்த திட்டம் தான். கஜராமங்கலம் திட்டமும் திமுக கொண்டு வந்த திட்டம் தான். ஏன்னா கலைஞர் ஆட்சி 2006 பார்த்தா ஒரு அதிகாரி ராமசுந்தரம், ராமசுந்தரம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் திமுக நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தான் அந்த அவர் காலத்துல தான் அந்த சட்டமன்றம் எல்லாம் கட்டினது, அண்ணா லைப்ரரி சட்டமன்றம் எல்லாம் அவர் செயலாளர் தான் கட்டினது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் வந்து டிட்கோவுக்கு தலைவர். 2006 2009 வரைக்கும் 3 வருஷம் அவர் தலைவர், சேர்மன் ஆஃப் டிட்கோ. இந்த டிட்கோ தான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த நாகார்ஜுனா கம்பெனிக்கு சாதகமா ஆய்வு பண்ணி இந்த நாகார்ஜுனா கம்பெனி கொடுக்கணும்னு அப்பவே திட்டம் போட்டார். இந்த ராமசுந்தரன் என்ன பண்ணிட்டாரு, 3 வருஷம் டிட்கோ தலைவரா 2009 வரைக்கும் இருந்தார். 2010 வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அடுத்தது இந்த டிட்கோ இந்த நாகார்ஜுனா கம்பெனி உடைய எம்டி ஆயிட்டார். அப்போ ஒரு நபர் இந்த கம்பெனி இங்க கொண்டு வர திட்டமே இந்த ஒரு கம்பெனிக்காக. திமுக காலத்துல கலைஞர் துறை, கலைஞர்கிட்ட தொழில் தொழில்துறை இருந்தது, முதலமைச்சர் அந்த கலைஞர்கிட்ட அவருடைய துறை யாருக்கும் தெரியல. அப்போ எங்களுக்கு யாருக்கும் தெரியாது திட்டம் வருது, ரகசியமா வச்சிருந்தாங்க. தெரிஞ்சதுன்னா எதிர்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா பத்தி கலைஞர் நல்லா தெரிஞ்சு போச்சு. மக்களை எதிர்க்கின்ற எந்த திட்டம் வந்தாலும் முதல் எதிர்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயான்னு தெரியும், எல்லாம் தெரியும். அந்த வகையில இன்னைக்கு யாரும் சொல்லல, ரகசியமா வச்சு வச்சிருக்காங்க. உள்ள யாருக்கு யாரு, கலைஞர் ஸ்டாலினுக்கு தெரியும். ரெண்டு பேரும் தெரிஞ்சு தமக்குமா திட்டத்தை ஆய்வு பண்ணி சர்வே எல்லாம் பண்ணி அதுல அந்த ராமசுந்தரம் அவங்ககிட்ட சொல்லி அவரு வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்து இந்த கம்பெனியில சேர்ற நாகார்ஜுனா கம்பெனி. நாகார்ஜுனா கம்பெனியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல 2500 ஏக்கர் அரசாங்கம் கையகப்படுத்தி எவ்வளவு ஆழம் தெரியுமா போட்டிருக்காங்க, போரு எதுக்கு போட்டிருக்காங்க போருமா, கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் சொல்ற 2000 மீட்டர், 2000 மீட்டர் எத்தனை அடி தெரியுமா, 6000 அடி, 3000 மீட்டர் போட போறாங்களா, கிட்டத்தட்ட எவ்வளவு 3000 மீட்டர், எவ்வளவு 3 கிலோமீட்டர், 10000 அடி, 10000 அடி. அதை போட்டுட்டாங்கன்னா சுத்தி வட்டாரத்தில் எல்லா நிலத்தடி நீரும் போயிடும், ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது.
இங்க இருக்கிற வாழாதாரம் போயிடும். அவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன, வந்துட்டு போயிட்டு உறிஞ்சிட்டு அவன் போயிட போறான். நம்ம இங்கதான் நம்மதான் நமக்குதான் பிரச்சனை போகுது. இதெல்லாம் கொண்டு வந்தது திமுக. இங்க பல கட்சிகள் சார்பில் வந்திருக்கீங்க நீங்க, ஆனா உங்களுக்கும் தெரியாதாரு. ஆனா யாருக்குமே தெரியாது இந்த திட்டம் கொண்டு வந்தது. இந்த நாகார்ஜுனா கம்பெனி என்ன மாதிரி ஒரு கம்பெனி ஃபேக்டரியை கொண்டு வர அப்படின்னா, அதுவும் இந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கின்ற ஒரு நிலையம், ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரின்னு சொல்லிருக்கு. இந்த ரிஃபைனரி என்னன்னா, ஜெர்மன் நாட்டில் 1970 இந்த ரிஃபைனரி ஒன்று, மொபைல் எக்ஸான் ஒரு கம்பெனி, அமெரிக்கா கம்பெனி. அந்த மொபைல் எக்ஸான் கம்பெனி தான் ஜெர்மன் நாட்டில் இந்த ரிஃபைனரியை நடத்தினாங்க. 25 நடத்திட்டு ஜெர்மன் நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த கம்பெனியால இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, இந்த கம்பெனியை மூடுன்னு ஜெர்மன் காரன் சொல்லிட்டான். இந்த கம்பெனியை 96 மூடிட்டாங்க. இந்த ரிஃபைனரி ஜெர்மன்ல மூடிட்டாங்க 96 மூடி இந்த ரிஃபைனரி உள்ள பாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தாய்லாங்கடையில போட்டாங்க. பாட்டு பாட்டா எடுத்துட்டு பிரிச்சுட்டு தாய்லாங்கடையில போட்டான். நம்ம ஊருக்கு தாய்லாண்டு என்ன கொடுப்பாங்க, பேச்சு மொழி கொடுப்பான். இந்த கம்பெனி ஜெர்மன் நாட்டில் 70 இருந்த அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த பாகங்கள், அந்த ஃபேக்டரியுடைய பாகம், அது 25 ஜெர்மனியில் ஓடி அந்த ஜெர்மன் நாட்டில் அது தடை பண்ணிட்டான். தடை பண்ண ஒரு ஃபேக்டரியை பிரிச்சு எடுத்துட்டு வந்து இங்க அதுக்கு நாகார்ஜுனா கம்பெனி இங்க கடலூர்ல செட் பண்ணிட்டு இருக்கான். அந்த செட் பண்ணது எவ்வளவு தெரியுமா, கடன் கொடுத்துருக்காங்க 6,000 crore. தேசிய வங்கி 6,000 crore கடன் கொடுத்துருக்கு. எதுக்கு, அந்த தேச்சு மருத்துக்கு. நீங்க உங்க கடன், உங்க பிள்ளைங்க படிக்கிறது கடன் என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க்ல கொடுக்குறாங்களா இல்ல? விவசாய கடன், விவசாயம் பண்ணணும், ஒரு போர் எடுக்கணும், ஒரு டிராக்டர் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த பேச்சு மரம் கம்பெனிக்கு 6,000 crore. சரி, அது அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் அவர்களும் அவங்க அப்பாவும் ஆய்வு பண்ணாங்க. எல்லாம் அனுமதி கொடுத்து அந்த அதிகாரி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. 2012 மூக்க அழகிரி முதலமைச்சர், அப்ப வந்து அமைச்சரா இருந்தார், உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சரா இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பெட்ரோ கெமிக்கல் பார்க்குக்கு அவர் தான் கையெழுத்து போட்டார். அமைச்சரா இருந்தப்போ என்ன கையெழுத்து, மத்திய அமைச்சகத்துக்கும் மாநில அமைச்சகத்துக்கும் கையெழுத்து ஒப்பந்தம் போட்டு யாரு, அண்ணன். திட்டமிட்டது யாரு, தம்பி. அண்ணன் தம்பிங்க சூப்பரா வேலை செஞ்சாங்க ரெண்டு பேரும். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து டெல்டா பகுதியை கிளீன் பண்ணிட்டான். நான் இப்ப முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டெல்டா கொஞ்சம் தண்ணி வரல, வர வழியில பார்த்த பனைமரம் காஞ்சி கிடைக்கும். பனைமரம் காஞ்சி நம்ம பார்த்ததே கிடையாது. அது வந்து கரை ஆடி மாசம் முந்தா நாள் ஆடி பொறுக்கு. ஆடி பறிக்க உங்களுக்கு தெரியும் வெள்ளம் வந்துட்டு இருக்கும், வந்திருக்குமா இல்லையா, வந்திருக்கும். ஆனா ஈரப்பதமும் கிடையாது இந்த காவல் வாய்க்கால, ஈரப்பதமும் கிடையாது காவிரியில. அதுல பார்த்தா மண்ணல் கூட கிடையாது, எதுவுமே இல்லை. காரணம், 50 ஆண்டு காலம் நாசப்படுத்தியது ரெண்டு கட்சிகள். உங்களை பத்தி ஆள் பத்தியும் கவலை இல்லை, அவங்களுக்கு யாரு காசு கொடுத்தா முடிச்சுடுவாங்க. சரி, அந்த அதுக்கு வர நடிப்போம். இப்ப என்ன ஆச்சு, நாகார்ஜுனா கம்பெனி கையெழுத்து போட்டு, அண்ணங்காரன் கையெழுத்து போட்டாரு, தம்பிக்காரன் திட்டமிட்டார், அண்ணங்கார கையெழுத்து போட்டு முடிச்சுட்டார். இப்ப அதிமுக, இப்ப இங்க ஒருத்தர் இருக்கிறார், யாரு முதலமைச்சர் இங்க தமிழ்நாட்டுல, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, இவரு என்னமோ மக்கள் இவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி இவரு காற்று வந்தாலும் என்னால தாங்க முடியல. ஜெயலலிதா நம்ம எஸ்எட் பிளஸ் கேட்டகரிக்கு செக்யூரிட்டி,
ஏதோ எல்டிடி பிரச்சனை, அல்கோ ஏதாவது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி சொல்லி ஏதோ ஓட்டு கேட்டு ஏதோ வெளியில போனாங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. அதுவே ஏத்துக்கிறது இல்ல. இவரு பந்தா ஜெயலலிதாவுக்கும் 100 அடியில் ஒரு போலீஸ், இவர் 10 அடியில் ஒரு போலீஸ் நிற்பாங்க. இவரை யார் என்ன பண்ண போறாங்க? இவர் தனியா நின்று போனாரு, யாரும் சீண்ட போட்டு கிடையாது. இவரு காட்டுற பந்தாவும் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வந்தாருன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும் 10 அடி ஒரு போலீஸ் பாவம். அந்த போலீஸ் எல்லாம் பார்த்தா வெயிலே மாட்டாரு. என்ன இவர் என்ன செஞ்சிருப்ப? இவர் நினைச்சிட்டு இருக்கா இருமோ அந்த பதவியில உட்காந்தா பந்தா தாமியும் இப்படிதான் இருக்கிறோம். என்ன சிங்கமா இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பேச்சம்பழம் கம்பெனிக்கு இவர் 18,000 கோடி கடன் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இது எவ்வளவு? 18,000 கோடி சாஃப்ட் லோன் சொல்றது. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு 3,000 கோடியா, 3 மாதம் 3,000 கோடி, அடுத்தது 3,000, 2 வருஷத்துல முடிச்சு. யாரு ரொம்ப எடுபடி? அப்போ உருப்படாத ஒரு பேச்சம்பழம் கம்பெனி அந்த பழைய காயலாங்கடையில போடுற அதெல்லாம் எடுத்து வந்து இங்க செட் பண்றான். அவனுக்கு கவர்மெண்ட் மத்திய அரசு 6,000 கோடி கடன், மாநில அரசு 18,000 கோடி. எடப்பாடி காசு இல்லாம பண்ணுவார? நாகரிக கம்பெனி ரெண்டு பேரும் பார்த்து திமுக பார்த்துட்டான். அதிமுக எல்லாம் கிளீனா முடிச்சுட்டு அதனாலதான் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை பத்தி கவலையா? நாளைக்கு அந்த கம்பெனிக்காரன் வந்தானா, நீங்க எங்க போவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, எங்க தங்குவீங்க, எந்த வீட்டுல இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க எங்க படிப்பாங்க, எதுவுமே கேள்விக்குறி. உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. 2 லட்சம் பேர், 57,000 ஏக்கர்ல 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் பேர் நேரடியா, மறைமுகமா 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட போறான். இந்த 4 மாவட்டம் பாதிக்கப்பட போகுது. மீனவர்கள் ஒரு மீன் இருக்க போறது கிடையாது. விவசாயிகள் சுத்தமா விவசாயம் போயிட போகுது. இங்க வெறும் ஃபேக்டரி கம்பெனி ஃபேக்டரி கம்பெனி, ஒரு பொழுதும் விட போறது கிடையாது. அதனாலதான் இங்க வந்திருக்கிறேன். மருத்துவர் ஐயா அவங்க சொல்லிட்டாரு, நேரா போ, மக்களை சந்தி, கருத்து கேளு, போராடு. அங்க ஒரு பிடி மண் எடுக்க கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணுவீங்க? ஐயா ஐயா வந்து எனக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. என்ன வேணா நீ பண்ணிக்கோ, அங்க அந்த மக்களை போய் காப்பாத்து. அவ்வளவுதான். அங்க மண் எடுக்க கூடாது. ஒரு சென்ட் மண்ணோ ஒரு பிடி மண்ணு அங்க யாரும் உள்ள வரான்னு பாத்துக்கோ. என்ன ராணுவம் வந்தாலும் பாத்துக்கோ, நீங்க கவலைப்படாது. ஏன்னா என் தம்பிங்க எல்லாம் ரத்தையாங்க. இது ஏதோ வசனம் கிடையாது. இது திமுக அண்ணா திமுக பேசுற வசனம் கிடையாது. இது நான் செய்ய என்ன பத்தி தெரியல உங்களுக்கு. ஜல்லிக்கட்டப்போ நேரடியா பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வாசல் நின்று போராடுன அந்த முடியாது. அதை பத்தி எதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. அதனால இது எங்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகள் பிரச்சனை இதெல்லாம். இது ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்துட்டு இங்க வந்து ஏன் நம்ம வந்து தொழில் வேணும், முன்னேற்றம் வேணும். தொழில் இங்க இங்க பக்கத்துல சுத்தி இருக்கிறது எல்லாமே நஞ்ச நேரம். தண்ணி வரல, இல்லை தண்ணி கொஞ்சம் லேசா இருந்தா இது எல்லாம் விவசாய நெல்லா நெல்லா வந்துடும். நெல் பூமி வரவையில பார்த்தோம், அவ்வளோ மாந்தோப்பு, அவ்வளோ தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. இங்க தண்ணி இல்லை. அதனால வரும் என்ன கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சது, அவனுக்கு ஒரு தலையெழுத்து வேற வழி இல்லை. கர்நாடகாவில் தண்ணி திறந்து தான் விட்டாகணும். எல்லாம் டேம் எல்லாம் நிரம்பி போயிடுச்சாங்க, வந்துடுறோம். ஆனால் இது இந்த பிரச்சனை, இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பிரச்சனை இது. அதனால இதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் அதனால இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க, பெண்கள் கிட்ட சொல்லுங்க, இளைஞர்கிட்ட சொல்லுங்க. கட்சி எதுவும் பார்க்க வேண்டாம். கட்சியோ ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ எதுவும் கிடையாது. இது வந்து எல்லாம் பொதுவான பிரச்சனை. இது இது விவசாய பிரச்சனை. அதுக்கு தான் நான் வந்துருக்குறோம். இங்கே என்னால் என்னென்ன தாங்க முடியல. இது சம்மந்தமாக இது நான் இன்னைக்கு வந்திருக்கிற முதல் நாள். ஆனால் இதுக்கு முன்பு நான் 100 முறை நான் பேசியிருக்கிறேன் இந்த பிரச்சனையை பற்றி. 100 முறை நான் மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன், பத்திரிகையில் பேசியிருக்கேன், இன்டர்வியூவில் கொடுத்துருக்கிறேன், எல்லாமே டெல்லியில் போனால் அங்கே பேசுனேன், இங்கே எல்லாரும் பேசிட்டு வரேன். இன்னைக்கு வந்திருக்கு இது முதல் சந்திப்பு. முதல் சந்திப்பு ஏதோ சும்மா உங்களை பார்த்துட்டு வரதுக்காக தான், உங்களுக்கு கருத்து கேட்கறது. ரெண்டாவது சந்திப்பு ஒரு போராட்டம். மூணாவது அதுக்கு அடுத்த கட்ட போராட்டம். அதுக்கப்புறம் போராட்டம்னா அது என் தம்பி என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. அதனால எந்த பார்த்துக்கலாம். யார் என்ன வந்தாலும் இது நம்ம பூமி, நம்ம விட்டு போக முடியாது, நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இதுலதான் நாங்க இருப்போம். எந்த நிறம எங்க இது வந்து ராமநாதபுரத்துல போய் தொடங்க. ராமநாதபுரத்துல அங்க பாத்தீங்கன்னா கரிசு நிலம்,
ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு. என்னன்னா வேலிக்காத்தான் விளைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க யாரும் மக்களே வாழல, வெறும் வேலிக்காத்தான் ஆயிரக்கணக்கான. அங்க போங்க, தொழில் வேணும், அங்க போய் தொடங்குங்க. எத்தனை வேணா எடுத்து, 56,000 இல்ல 1,00,000 ஏக்கர் எடுத்துட்டு போங்க. இருக்குதாங்க, அங்கேயும் கடற்கரை இருக்கு, போட்டு போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் இது இங்க இந்த மண்ணில இந்த பூமியில வாழ்வாதாரம் எல்லாம் விட போறது கிடையாது. நஞ்ச நிலத்துல 1 சென்ட் நாங்க விட போறது கிடையாது. அதெல்லாம் அது நீங்க தெளிவா இருக்கணும். எல்லா இளைஞர்களும் தெளிவா இருங்க. இன்னும் வருவாங்க, இன்னும் நாள்ல எல்லாம் மற்ற தலைவர்லாம் வருவாங்க, வந்து பேசுவாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்னன்னா, இது ரெண்டும் தொடங்கினது யாருன்னா திமுக விளையாட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ணா திமுக வழி நடத்திட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் அக்யூஸ் யார் தெரியல, இதுல A1 DMK, A2 ADMK. ரெண்டுமே இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த ONGC இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் போன தேர்தலில் ஓட்டு போட்டு பாட்டாளி மனு கட்சிக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா, வந்து ஒரே வாரத்துல இந்த கிணறு எல்லாம் மூடிட்டு இருப்பேன், ONGC கிணறு மூடிட்டு இருப்பேன் ஒரு வாரத்துல. ஆனா வாய்ப்பு இல்லை. இல்ல இன்னொன்னு, பெண்கள் உங்களுக்கு பாதிப்பு என்ன, டாஸ்மாக் கடை அது முதல் நாளே மூடிட்டு இருப்பேன். பதவி ஏற்றுட்டு 1 மணி நேரத்துல நான் மூடிட்டேன் அந்த கடையை, டாஸ்மாக் கடையை. அதுக்கும் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. இனியாவது வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ONGC நிறுவனம் இங்க வேண்டாம், நீங்க கடல்ல போய் எடுத்துருப்பேன். இவங்க சும்மா பொய் பொய்யெல்லாம் எல்லாத்துக்கும், நானும் ஆயுதாண்டுகள் அமைச்சரா இருந்தேன், உலகத்துல நான் பல நாடுகளுக்குலாம் நான் போயிருக்கேன், அங்க தெரியும் என்னென்ன நடக்குது, என்னென்ன நன்மைகள் தீமைகள் எல்லாம் எனக்கு தெரியும். இதேதான் ஆப்பிரிக்காவில் நைஜீரியா ஒரு நாடு இருக்குது, நைஜீரியாவில் நைஜர்னு ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆற்றுல ஒரு டெல்டா, இங்கே காவிரி டெல்டா மாதிரி நைஜர் டெல்டான்னு ஒன்று இருக்கு. அந்த நைஜர் டெல்டாவில் தான் தொடக்கத்தில் 1970 அங்கே லேசாக தொடங்கினாங்க. அங்கே என்ன இருக்கு, நாங்கள் என்ன இருக்கோம் தொடங்கி பார்த்தா இன்னைக்கு அங்கே ஒரே ஒரு விவசாயி தான் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரச்சனைனால அங்கக்குள்ள உள்நாட்டு போர் நடந்தது, மிகப்பெரிய அதெல்லாம் அடுத்த கட்டத்தில் பிரச்சனைலாம் வந்துருச்சு. இப்ப அந்த பகுதியில குடிக்கிற தண்ணி இல்லை, இதெல்லாம் இங்க வரக்கூடாது, நம்ம இந்த பகுதியில வரக்கூடாதுன்னா இந்த கருத்து கேட்கிற கூட்டத்தை இங்க எல்லாம் இருக்கின்ற பழனிசாமி தலைமையில மத்த இங்க ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் மத்த எல்லாம் சேர்ந்தெல்லாம் இதுல ஏற்பாடு செய்திருக்கிறது. எல்லாம் அந்த வகையில தான் இதுல நீங்க கட்சி பாகுபாடு என்று எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னொரு முக்கியமான செய்தி மக்கள் சொல்றதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இனி அதுக்கப்புறம் அடுத்தது ஆட்சிக்கு வந்து முதல் ஒரு வாரத்துல இந்த ONGC கிணறு மூடிட போறேன். இந்த டெல்டா பகுதியில் ONGC இருக்க, டெல்டா பகுதியில் ONGC, எனக்கு ONGC பிரச்சனை இல்லை, ஆனா பிரச்சனை ONGC இங்க மண்ணுக்கு பிரச்சனை, விவசாயத்துக்கு பிரச்சனை, தண்ணிக்கு பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை. அதனால அது ஒரு வாரத்துல என்னன்னா, தமிழ்நாடுடைய கவர்மெண்டுடைய ஒப்பந்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ONGC ஒப்பந்தம் லீஸ் டீடு இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோம், சாதாரணமா பண்ணிட்டு போயிடும், இன்னைக்கு கூட பண்ணிட்டு போலாம். அதனால அது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது என்னன்னா, இப்ப ஆகஸ்ட் 15 வருது, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்துல கிராம சபை கூட்டம் நடக்குமா, இந்த பகுதியில் எல்லா பஞ்சாயத்துல கிராம சபை கூட்டம் நடக்கும். அந்த கிராம சபை கூட்டத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க ஒரு தீர்மானம் போடுங்க. அந்த கிராம சபை கூட தீர்மானம், எல்லா பெண்கள் எல்லாம் போய் தீர்மானம் போட்டு, அது என்னன்னா, இங்க இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாது, போடுவீங்களா இல்ல, இப்ப எப்படி நடத்தணும், தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்குதோ இல்லையோ கிராம சபை கூட்டம் அது அதிகாரி வச்சு நடத்துவாங்க, அதுல நீங்க தீர்மானம் போடுங்க. ஏன்னா இது அரசியல் பிரச்சனை மட்டும், அரசியல் ரீதியா மட்டும் அணுகல, இது வந்து சட்ட ரீதியா அணுக போறோம், கோர்ட்டுக்கு போக போறோம். நீங்க கொடுத்த தீர்மானம், நீங்க போட்ட தீர்மானத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுங்க, காப்பி கொடுங்க, கொடுத்துட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மக்கள் எதிர்க்கிறாங்க, இது நஞ்ச நிலம், இது விவசாய நிலம், சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு, இதெல்லாம் காரணம் காமிச்சு, இதெல்லாம் பல சட்டங்கள் தான் இருக்கு, இது மூலமா வச்சுக்கிட்டு சட்ட ரீதியாக இது அணுகலாம், அரசியல் ரீதியா நம்ம இது அணுக போறோம். அந்த வகையில இங்க பழைய பாலத்தில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து இதெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, இந்த செய்தியெல்லாம் எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க, இதுக்கு யார் யார் காரணம், என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன விளைவுகள் வரும். இவங்க சொல்லுவாங்க வளர்ச்சி வரும், வளர்ச்சியே வராது. மொத்தம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய முதலீடு, மக்களுக்கு முதலீடு என்னன்னா 1,600 கோடி சொல்றான், 1,500 கோடி மக்களுக்கு, உங்களுக்கு இல்ல,
அங்க ரோடு போடுறதுக்கு, ரயில்வே போடுறதுக்கு, பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் இங்க ஹார்பர் கட்டு போர்ட் கட்டுறது. அதுல ஒரு போர்ட் என்னன்னா கடல்ல உள்ள கட்டுற ஆழ்கடல்ல 30,000 கோடி ரூபாய். இதெல்லாம் அதெல்லாம் வேற, இதெல்லாம் உங்களுக்கும் சம்மந்தமே. இது மட்டும் இல்ல, இங்க கிட்டத்தட்ட 16 அனல் மின் நிலையங்கள் ஏற்கனவே 5 இருக்கு இந்த பகுதியில, இன்னும் 11 கட்ட கொடுக்க போறாங்க. அனல் மின் நிலையம் வந்துருச்சுன்னா அதிலயும் பாதிப்பு இருக்கு. இது எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களை ஒழிக்கணும்னு பாத்துருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா? இந்த டெல்டா பகுதி, காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் சொல்றது. சட்டம் வடிவம் கொண்டு சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி ஒட்டுமொத்த டெல்டா பகுதி, காவிரி பாசன டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்படின்னா சட்டம் இங்கே நாடாளுமன்ற சட்டத்தை அமைச்சுன்னா இங்க இது போன்ற ஓஎன்ஜிசியோ ஏதாவது இது போன்ற நாகார்ஜுனா இந்த பேச்சம்பழம் கம்பெனி இதெல்லாம் யாரும் உள்ள வந்து சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடாது, விவசாயத்தை பாதிக்க நிறைவேற்றும் வர முடியாது. இதுதான் ஒரே வழி, இது ஒரே வழி. இல்ல வந்துட்டு அப்பப்போ அவங்கவுங்க இதெல்லாம் அவங்க வேண்டிய திட்டங்கள்னா அவங்களுக்கு காசு வாங்கி லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு மக்கள் அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதனால இதெல்லாம் நீங்க பாத்துங்க, இதெல்லாம் நீங்க இந்த விழிப்புணர்வு, குறிப்பா என்னுடைய தம்பிகள், இங்க வந்திருக்க தம்பிகள் எல்லாம் வீடுடா போங்க, வீடுடா போய் இந்த மாதிரி நோட்டீஸ் இருக்கு, இதெல்லாம் கொடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏற்படுத்தி மிகப்பெரிய நம்முடைய எதிர்ப்பை, அறவழியிலே நம்மளுடைய எதிர்ப்பை தெளிவுபடுத்துங்கள், அறவழியில தெளிவுபடுத்துங்க. தெளிவுபடுத்திட்டு அடுத்த முறை நம்மளுடைய வரப்போறேன், இதெல்லாம் ஒரு கருத்து கேட்கறது தான், அடுத்த முறை வேற போராட்டத்துக்கு வரப்போறேன். அடுத்த முறை என்னன்னா இன்னொன்னு, இங்க கொள்ளிடம், கொள்ளிடத்துல தடுப்பணை கட்டணும். இதுக்கு முன்பு என்னன்னா நேரிலிருந்து ஆதனூர்ல இருந்து குமாரமங்கலம் வரைக்கும் ஒரு தடுப்பணை 400 கோடி ரூபாயில எலெக்ஷன் முடிவு அறிவிச்சாங்க 2014, அறிவிப்போட முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, முகத்துவாரத்துல ஒரு தடுப்பணை கட்டணும். கடல் நீர் எல்லாம் உள்ள வந்துருச்சு, கடல் நீர் உள்ள வந்துச்சுன்னா நிலத்தடி நீர் உப்பாயிடுச்சு, மாறிடுச்சு. ஆத்துக்கு அந்த பிரிட்ஜுக்கு கொள்ளிடம் பிரிட்ஜை தாண்டி போயிடுச்சு கடல் நீர், அவ்வளவு தூரம் போயிடுச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. இது எவ்வளவு தெரியுமா செலவாகும் டேம் கட்டுறதுக்கு? செக் டேம் கட்டுறதுக்கு 114 கோடி, அவ்வளவுதான். இதற்கு எவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் இன்னொரு தேதி நான் சொல்லிடுறேன், இன்னொரு தேதி குறிப்பிட்டு அரசாங்கம் அங்க கொள்ளிடத்துல முகத்துவாரத்தை தடுப்பண்ண கட்டலன்னா நம்ம கட்டிடலாம். எல்லாம் என் தம்பிங்க சொன்னா சிமெண்ட் எடுத்துவாங்க, செங்கல் எடுத்துக்குவாங்க, மணல் அங்கேயே இருக்கும். நம்ம அதான் நிறைய பேர் எல்லாத்தையும் தொழிலும் தொழில கொத்தனார் தொழில் தான் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாம் வாங்க, நானும் எல்லாம் இறங்கி கட்டிட்டு போயிடலாம். அரசாங்கம் கட்டுனா நம்ம கட்டிட்டு போயிடலாம், வேற வழி இல்லை. இந்த அரசாங்கத்தை நம்பிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பினாமி அரசு ஒன்று, முதுகெலும்பு இல்லாத அரசு, அங்கே மத்திய அரசுக்கு அடிமை. மத்திய அரசு என்ன சொன்னாலும் ஆமான் ஜாமி, ஆமான் ஜாமி, சரிங்க எஜமா, சரிங்க எஜமான சொல்ற ஒரு முதலமைச்சர் இங்க இருக்கிறாரு. அதனால அவர் மத்திய அரசு அப்படி சொன்னா சரி கையெழுத்து போட்டுடுவாரு. அப்படி பலவீனமான ஒரு அரசாங்கம், பலவீனமான ஒரு முதலமைச்சர், ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாவப்பட்டுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு மாற்றம் வரணும். 50 ஆண்டுகளும் ரெண்டு பேரும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, வாய்ப்பு கொடுத்து நாசப்படுத்திட்டாங்க. ரெண்டு கட்சியும் நாசப்படுத்திட்டு மணல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு, சாராயத்தை கொள்ளை அடிச்சுக்கிட்டு, இப்ப இந்த மாதிரி பேச்சம்பழம் கம்பெனிகள் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இது மாதிரி கொடுத்துட்டு விவசாயத்தை அழிச்சு, உங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு, உங்களை அப்புறப்படுத்த துடிச்சுட்டு இருக்கிற ரெண்டு கட்சியும் நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கீங்க, வச்சுக்கிட்டு அதனால இந்த செய்தி எல்லாம் எல்லாம் இளைஞர்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இங்க பழையபாளையம் பகுதி மட்டுமல்ல, மாதாளம் கிராமம் பகுதியில் ஒட்டுமொத்த இந்த பகுதியில் உள்ள அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த சிவபாலன் அவர்களுக்கும், பால தண்டாயுதன் அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், செல்வமலை அவர்களுக்கும், தாமோதரன் அவர்களுக்கும், ரமேஷ் உள்ளிட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த ஆகஸ்ட் 15 மறந்துடாதீங்க, ராமசுவரம் கூட்டத்தை போட்டு தீர்மானம் போட்டு எனக்கு அந்த காப்பி அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் சட்ட ரீதியில், ஒவ்வொரு பகுதியிலும் சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஆக அதுவரை மீண்டும் என்னுடைய அடுத்த பயணத்தின் வரை நன்றி சொல்லிவிடுகிறேன். நன்றி.